வணக்கம். நான் யோகாச்சாரியா சுப்பிரமணியன், அவங்க அறிவுமணி யோகா டீச்சர். எங்களுக்கு அமெரிக்காவில் சிகாகோவில் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு யோகா ஸ்கூல் வச்சு நான் நடத்திட்டுருக்கோம். இந்தியாவில் எங்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கபாலபாதி, கபாலபாதி பிராணாயாமம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கபாலபாதி பிராணாயாமம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு வந்து நம்முடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது ஜீரண மண்டலங்கள் நல்லா தூண்டப்படும், சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகும், வயிறில் இருக்கிற அந்த ஃபேட், இந்த ஃபேட் வந்து அந்த குறையும், தொப்பை வந்து குறையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஸ்டிமுலேட் பண்ணி அந்த சிஸ்டம் நல்லா வேலை பார்க்கும். இப்போ கிட்னி, லிவர், ஸ்ப்ளீன், பேன்க்ரியாஸ், யூட்ரஸ், ஓவரிஸ், டெஸ்டஸ் பேடர், நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய பேன்க்ரியா அதை தூண்டப்பட்டு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அங்கேருந்து அங்கேருந்து பேட்டா செல்ஸில் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு அருமையான ஒரு பயிற்சி. கபாலபாதி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கபாலான ஸ்கல், பாதினா ஷைனிங், ஸ்கல் ஷைனிங். இப்போது எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிட்டின் வஜ்ராசனாக்கு வந்துடுங்க. வஜ்ராசனா இது வந்து ஒரு அருமையான போஸ்டர். இந்த வஜ்ராசனா போஸ்டர் ஒன்று தான் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர். ஆனால் கபாலபாதி சாப்பிட்டுன்னு பண்ணக்கூடாது, வஜ்ராசனம் சாப்பிட்றேன்னு பண்ணலாம். ரெண்டாவது, கபாலபாதி வந்து உங்களுக்கு ஹை பிபி உள்ளவங்க பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பம்ப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து பண்ணலாம். பட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிபி லோவாக உள்ளவங்க தாராளமாக பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேக் நேராக உட்காருங்க. இப்போ வந்து மூச்சை இழுக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் இன்ஹலேஷன் இழுத்துக்கலாம். மூச்சை விடும்போது அதை வந்து வயிறை வந்து பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் பண்ணலாமா? அருகுமணி இன்ஹே தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணியாச்சு. தேர்ட்டி கவுண்ட்ஸ் பம்ப் பண்ண உடனே இதுக்கு ஒரு கவுண்டர் போஸ்ட்மக் பண்ணால் ஜலந்தர பந்தான்னு பேர். நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு சின்லாக் பண்ணணும். சின்லாக் பண்ணிவிட்டு அந்த பிரெத்தை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போது இன்ஹேல், சின்லாக், ரிலீஸ். இது ஒரு ரவுண்டு. இது மாதிரி நீங்கள் ஒரு 5 ரவுண்டு பண்ணலாம். ஸ்லோவாக அப்படியே கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் நிறைய விதமான நோய்கள் தீரும். டயபெட்டிஸ்க்கு இது பெஸ்ட்டு பிராணாயம டெக்னிக்ஸ். அதே மாதிரி உங்களுடைய ஜீரணமெல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். சீக்கிரமாக சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாகும். நன்றி.